இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது முதல் முதலாக ஏற்படுத்தப்பட்ட ராஜா. அவர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் ராஜா, முதல் ராஜா சவுல். ஆமென். வேதத்திலே நம்ம திருப்பிக் கொள்வோம். ஒன்று சாமுவேலை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒன்று சாமுவேல் 9 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த சவுல் எப்படி ராஜாவானான் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்னென்ன காரியங்கள், அவனுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் இவற்றை அறிந்து கொண்டு எப்படி நாம் நல்ல முறையிலே வாழ முடியும், எப்படி நாம் வாழக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் வாசிக்க போகிறோம் 1 சாமுவேல் 9:3. 1 சாமுவேல் 9:3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அடுத்த வசனம், அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். போதும் பாருங்க, இதுல சவுலுடைய ஒரு நல்ல ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போன உடனே தகப்பன் சொல்லுகிறார், போய் கழுதைகளை என்ன செஞ்சுட்டு வா, தேடிட்டு வா என்று சொன்ன பொழுது ஒரு பேச்சும் பேசாமல் அப்படியே இந்த சவுல் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்குள்ள பிள்ளைங்களிடத்துல போய் கழுதையை தேடி பார்த்துட்டுவான்னா என்ன சொல்லுவாங்க, உங்க கழுதையை நீங்க போய் தேடி பாருங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, படிக்கணும் அந்த சொல்லிடுவாங்க. ஆனா இந்த சவுல் அவனிடத்துல காணப்பட்ட நல்ல குணம், அதனாலதான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருப்பார். அவனுடைய குணம் கீழ்ப்படிந்தான், அவனுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா லூக்கா 2:51 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து திரும்பி போய் வீட்டுக்கு போய் தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆமேன். அப்போ வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அது ஒரு நல்ல குணம். எபேசியர் 6:1 சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை மேல் மேன்மையாக வைப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல உலக பிரகாரமான தகப்பன் மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆண்டவரே நமக்கு ஒரு தகப்பன் தான். அவர் நம்முடைய தகப்பன். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7 வாசிக்க கேட்போம். தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். இவர்கள் தகப்பனுடைய கழுதையை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இந்த பட்டணத்தில ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அவரிடத்துல போனால் கழுதை எங்கு போனது என்று அவர் அழகாய் தெளிவாய் சொல்லிவிடுவார் என்று சொன்ன உடனே இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து விட்டது. நம்ம எப்படியாக என்ன செய்யலாம், போய் கேட்கலாம் என்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனா உள்ளத்துக்குள்ள இன்னொரு காரியம் வந்தது, நம்ம போறது பெரிய பெருசில்ல, தேவ மனிதன் என்றால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், காணிக்க கொடுக்கணுமே, காணிக்க கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இதுலேருந்து என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், இந்த தேவ மனிதன் இந்த சவுல் தேவ மனிதனை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டான். ஒரு தேவ மனிதனிடத்துல போய் ஜெபம் பண்ணினால் அல்லது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பிரயோஜனமா இருக்கணும், காணிக்க கொடுக்க வேண்டும் என்பதுல இவன் தெளிவாய் இருந்தான். அதனாலதான் சொல்றான், கையில பணம் இருந்தா தானே நம்ம போக முடியும், காணிக்க கொடுக்கணுமே, வெறும் கையாய் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாதே, ஆகவே என்ன செய்யுது என்று சொல்லி அவன் அங்கலாய்த்ததை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:9-10 அழகாய் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவரை நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
பிரியமானவருடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த சவுலை போல ஏதாவது ஒரு விதத்தில் தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மனிதர்களுக்கு நம்முடைய காணிக்கையினால நம்முடைய உடல் உழைப்பினால அவர்களை கனம் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் கத்தருக்கு நாம் தேவ ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கும் போது அது கத்தருக்கே கொடுப்பதற்கு சமமாகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இது எந்த சந்தர்ப்பம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கழுதையை தேட போன மனிதர் சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போய், சாமுவேல் தீர்க்கதரிசியே எங்களுடைய வீட்டில் கழுதை காணாம போயிட்டு அது அகப்படுமா என்று நீர் ஜபம் பண்ணி சொல்லும் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், கழுதையை தேட வந்திருக்கிறேன், இதெல்லாம் ஒரு சின்ன சாதாரண காரியம், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் உன்னை நாடி இருக்கிறது, உன்னை தேடுகிறது என்று ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஐயையோ இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்னை தேடுகிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் எப்படிப்பட்டது ஒரு அதிபதியாய் நம்மை வகிக்க போகிறார் என்பதை அறிந்து கொண்டு இந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயையோ நான் எப்படிப்பட்டவன், சாதாரணமான ஒரு மனிதனாச்சே, என்னுடைய குடும்பம் ரொம்ப 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 அற்பமானதாச்சே, நான் பென்யமீன் கோத்திரம் எல்லாவற்றிலும் சிறியவனாச்சே என்று சொல்லி இந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறதே நம்ம பார்க்கிறோம். தாழ்த்துகிறான், அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான், நீதான் பெரிய ஆளப்பா, இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் உன்னை தேடுகிறது, உன்னை தான் நாடுகிறது என்று சொன்ன பொழுது இவன் சொல்கிறான், நான் அற்பமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் தாழ்மை. ஆமேன், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் உயர்த்துவார். அப்போ இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். அவ்வளோ பெரிய தேவ மனிதன் வந்து உன்னை குறித்து ஒரு பெரிய காரியம் என்று சொல்லும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தி, ஐயோ நான் ஒன்றுக்கும் உதவாதவன், அற்பமான குடும்பம் என்று தாழ்த்தினான். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தாழ்த்தினதுனால 22 பார்த்தீங்கன்னா, தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்தினார் என்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்திருந்தார், அவர்களுக்கென்று ஒரு விருந்து வைத்தார், அந்த விருந்து வைக்கும் பொழுது அழைக்கப்பட்ட அத்தனை பேர்லேயும் முதன்மையான ஒரு இடத்தை யாருக்கு கொடுத்தார், சவுலுக்கு கொடுத்தார். அப்போ நம்மெல்லாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், உயர்வான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தேவ மனிதனை போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஏதாவது ஒரு விதத்துல நான் அவரை கனம் பண்ண வேண்டுமே, காணிக்க கொடுக்க வேண்டுமே என்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு காணப்பட்டதை நாம் 7 பார்க்கிறோம். 21 தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாழ்த்துகிறதுனால அவனை அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி உயரமான ஒரு இடத்தில் வைத்ததை நாம் பார்க்கிறோம். 1 Samuel 10:6 வாசிப்போம். ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். 9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இந்த சவுலுக்குள்ளே ஆண்டவர் வேறே இருதயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். இறங்கின உடனே அவன் ஒரு வேறு மனிதனாய் மாறினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறோம். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அதே போல இருக்குதா? பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
பழைய கோபம், பழைய பெருமை, பழைய மேட்டிமை, பழைய தேவையில்லாத கோபம், சண்டை, இப்படியே வாழ்கிறோமா? அல்லது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால வேற இருதயம் உடையவர்களாய் மாறுகிறோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய இருதயம், புதிய வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சவுல் ராஜா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது உடனே அவனுடைய வாழ்க்கை மாறியது, வேறு மனிதனாய் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் வேறு மனிதனாய், வேற இருதயம், புதிய இருதயம் உடைய ஒரு மனிதனாய் வாழ்வது மிக மிக முக்கியமான காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10:16 வாசிக்க கேட்போம். சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சிறிய தகப்பன் கேட்கிறான், சிறிய தகப்பனிடத்துல போய் சவுல் சொல்லுகிறான், கழுதைகளெல்லாம் அகப்படும் என்று ஒரு தேவ மனிதன் திட்டமாய் சொன்னார் என்று சொன்ன பொழுது வேற என்ன சொன்னார் என்று அவன் கேட்கும் பொழுது இவன் அழகாய் சொல்லுகிறான், ஒன்றுமே சொல்லவில்லை, கழுதை அகப்படும் என்று சொன்னாரே தவிர வேற ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டான். இவன் ராஜ்ய பாரத்தை குறித்து அதுக்கு முந்தின வசனங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், உன்னை இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார், உயர்த்த போகிறார் என்று சொன்னான். ஆனால் இதை வேறு யாருக்கும் சொல்லவில்லை, வேறு யாருக்கும் சொல்லவில்லை. காரணம், சில சமயங்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற சில காரியங்களை நாம் வெளியில் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், ராஜ்யபாரத்தை உனக்கு ஒரு ராஜ்யபாரத்தை கொடுக்க போகிறேன், உன்னை ராஜாவாய் மாற்றப் போகிறேன் இப்போ யாராவது சொல்லிட்டா முதல்ல நம்ம என்ன செய்வோம், ஊரெல்லாம் போய் என்னை அப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாங்க, என்னை உயர்த்த போகிறாரா, என்னை அப்படி நடத்த போகிறாரா, இப்படி பயன்படுத்த போகிறாரா, எனக்கு அந்த சீட் கிடைக்க போதா, அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுதுன்னு இஷ்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், வெளியில் சொல்லிடுவோம். ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. மரியாளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, மரியாள் 2:19 மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க, தேவதூதர்கள் எங்களுக்கு வந்து சொன்னாங்க இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, அதனால் வந்து பார்க்க வந்தோம் என்று சொன்ன பொழுதும் அதையும் தன்னுடைய மனதில இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அதே போல 12 இயேசு மாறின பொழுது ஆண்டவரை ஆலயத்தில் கொண்டு வந்த பொழுது எல்லாம் இவர் மற்றவர்கள் பெரிய பெரிய ஆசாரியர்கள் அமைதியாக இருக்காங்க, இவர் அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். அப்போ அதையும் பார்க்கும் பொழுதோ மரியாள் தன்னுடைய பிள்ளையை குறித்து ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் வெளியே சொல்லவே இல்லை, இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம வெளியில் பேசுறதுனால தான் அவையெல்லாம் நடக்காமலே போயிடுது நிறைய நேரங்களில். ஆனால் இந்த சவுல் ராஜா பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன்தான், ஆனால் கூட ஒரு ராஜ்யபாரத்தை குறித்து அவனிடத்தில் சொன்ன பொழுது அவன் பெருமையாக போய் எல்லார்கிட்டையும் தம்பட்டை அடிக்கலை, எல்லார்ட்டையும் ஊர் ஊராக போய் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார். நம்ம வந்து மற்றவங்ககிட்ட சொல்லாட்டா கூட நம்மளை நேசிக்கிறவங்கக்கிட்ட சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, சொல்லிடுவோம். ஆனால் இவன் யார்கிட்டையும் சொல்லலை, தன்னுடைய சித்தப்பாட்டை கூட சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் அதை அமைதியாய் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் உடனே போய் சொல்லாதீங்க, அது நிறைவேறின பிறகு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம், 10:22 10:22. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். இவனுக்கு ஏற்கனவே தெரியும், தன்னை தான் கர்த்தர் ராஜாவாக்க போகிறார் என்று தெரியும். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்து அவன் தன்னை ஒளித்து கொண்டான். தளவாடங்கள் இருக்கிற, ஆயுதங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள போய் தன்னை ஒளித்து கொண்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாய் சீட்டு போட்டு இந்த கீசுடைய குடும்பத்துக்கு அந்த சீட்டு விழுந்துருச்சு, சவுல் பேருக்கு விழுந்துருச்சு. ஆனால் சவுலை தேடினா ஆளே காணோம். அப்போது அவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா அவன் ஒழித்து கொண்டு இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் தன்னை தானே வெளிப்படுத்தவில்லை, தான் அப்படியே ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி த
தன்னை ஒழித்து கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி நம்ம என்ன செய்யணும், அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு அவன் வெளியே போகலை, தன்னைத்தானே வெளிப்படுத்தலை, தன்னைத்தானே பெருமைப்படுத்தலை, அவன் ஒழித்து கொண்டிருந்தான், ஒழித்து கொண்டிருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே வெளிப்படுத்துகிற சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நம் நம்மை நாமே வெளிப்படுத்தாமல் நாம் அடங்கி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் கொண்டு வந்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் மேலே சீட்டு விழுந்தது. கடைசியில் அவனை சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவனை ராஜாவாய் மாற்றினார். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் அவங்கிட்ட, கீழ்ப்படிதல், தாழ்மை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்கிற நல்ல எண்ணம், தன்னை ஒழித்து கொண்டிருந்தது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தானாகவே வெளிப்படுத்தாமல் அவன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அவனிடத்தில் இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. ராஜாவாக அவனை உயர்த்தி அவனை ஆர்ப்பரித்து இவன்தான் ராஜா என்று சொன்ன பொழுது 27 வசனத்தை வாசிப்போம். 10:27. ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். பெரிய ராஜாவாக மாற்றியாச்சு. பெரிய தீர்க்க தரிசி இந்த சவுலை ராஜாவாக மாற்றிட்டாரு. மாற்றின பிறகு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு ஆர்ப்பரித்து காணிக்கையெல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா பேலியாளின் மக்கள்னு ஒரு சின்ன கூட்டம், ஆண்டவர் அறியாத கூட்டமா இருக்கலாம். பேலியாளின் மக்கள்னா பிசாசின் மக்கள் தான். இவங்க என்ன செய்யறாங்க, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான், இவனா நமக்கு ராஜா என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணி என்ன செய்யறாங்க, காணிக்கையும் கொண்டு வரல. ஆனா இந்த சவுல் என்ன செய்யறான் தெரியுமா, காது கேளாதவன் போல இருந்தான். அசட்டை பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, அவனை கனம் பண்ணல. ஆனா சவுல் என்ன செய்யறாரு, காது கேட்காத மாதிரி அமைதியா போயிடுறார். இதே நேரத்தில் நம்மளா இருந்தா என்ன செய்வோம், உடனே கூட்டிட்டு வாங்க, என்னை காணிக்க கொண்டு வராதவங்க யாரு, நிந்திச்சவங்க யாரு, கூட்டிட்டு வாங்க, உடனே சிறை தண்டனை. ராஜாவா இருந்தா அப்படித்தானே பண்ணுவோம், சிறை தண்டனை. ஆனா இவன் அப்படி இல்லை, தன்னுடைய பதவியை யூஸ் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. சரி, அவங்க பேசிட்டு போட்டோம், ஏதோ பேசுறாங்க, விட்டுருவோம் என்று சொல்லி காது கேளாதவன் போல இருந்தான். இன்னைக்கு கூட நம்மை நிந்திக்கிற வார்த்தைகள், நம்மை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், நிறைய காரியங்களை நம்ம காதுல கேட்கிற சந்தர்ப்பம் வரும். வந்த உடனே அது நீ யார் இப்படி சொல்றது அப்படி நம்ம சண்டைக்கு போகாம அது அமைதியாய் காது கேளாதவங்க போல இருந்தாதான் கண்டிப்பா ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன். தாவீது ராஜா அன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல சீமேயி இந்த மனிதன் அவனை தூஷித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசன் தாவீது ராஜாவை தூஷித்த பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எல்லா மக்களும் சொல்றாங்க இவனை கொன்று போட்டுட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது சொல்லுகிறார், அவன் தூஷிக்கட்டும், விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் அனுமதிக்காம அவன் என்ன செய்ய முடியாது, தூஷிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ளுங்க, மனுஷர் உங்களை வேதனைப்படுத்துறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்கன்னா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதனால் அதை கண்டுக்காம போயிடுவோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம், சவுல் ராஜாவுக்குள்ள இருந்த நல்ல குணம் நமக்குள்ளேயும் இருக்கணும். 1 Samuel 11:6 வாசிக்க கேட்போம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரின மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நாகாஸ் என்ற ஒரு அம்மோனியன் வந்து யாபேஸ் மனுஷரை முற்றுகை போடுறாங்க. யாபேஸ் மனுஷரை முற்றுகை போட்ட பொழுது அவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்களை அனுப்பும் என்று சொன்ன பொழுது எல்லா சில மனிதர்கள் சொன்னாங்க, இந்த இவங்களை கூட நம்ம போக முடியாது என்று சொன்ன பொழுது இந்த சவுலுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது.
மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்களே, யாபேசின் மனுஷர் அழுது கொண்டிருக்கிறார்களே, இவர்களை அந்த அம்மோனியனுடைய கையில் நின்று நம்ம விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் வந்ததுனால இஸ்ரவேல் மக்கள்ல யாரெல்லாம் என் கூட புறப்பட மாட்டீங்களோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சிருவேன், வெட்டி போட்டுருவேன் என்று வைராக்கியமாய் சொன்னான். கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மனிதனை சவுல தூஷித்த அந்த மனிதனை அவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யல, காது கேளாதவன் போல இருந்தான், அவங்கள துண்டிக்கல. ஆனா மக்கள், யாபேசின் மக்கள் கஷ்டப்பட்ட பொழுது, அம்மோனியனுடைய கையில கஷ்டப்பட்ட பொழுது அவர்களுக்காக இவன் வைராக்கியம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இவன் வைராக்கியம் கொள்கிறான். தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் வைராக்கியம் கொள்ளவில்லை, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவன் வைராக்கியம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பும் பொழுது நம்ம வைராக்கியமாய் எழும்பி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு யுத்தம் பண்ணி மேற்கொண்டார்கள், நாகாசை துண்டித்து போட்டார்கள். ஆனா இன்றைக்கு மனிதர்களோடு நம்ம நேரடியாக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானின் கிரியைகளுக்கு விரோதமாய் ஒரு வைராக்கியத்தோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென். அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம். கர்த்தருடைய ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது, அம்மோனியனாகிய நாகாஸ் கையில் அவர்கள் மாட்டிவிடக்கூடாது என்பதுல பயங்கர வைராக்கியமாய் இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருக்கிறதா, எந்த அளவுக்கு நம்ம வைராக்கியத்தோடு நம்ம வாழ்கிறோம் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதே அதிகாரம் 13 வசனம். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். இந்த இடத்துல பாருங்க, மற்ற மனுஷர்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி, அம்மோனியர் மத்தியில ஒரு பெரிய வெற்றி உண்டான உடனே மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவனா சவுல், இவனா நம்மை ரட்சிப்பான் என்று உங்களை நிந்திச்சாங்களே, 10 அதிகாரத்துல நம்ம நிந்திச்சாங்களே, ஆனா நீர் தானே இப்போ வந்து ரட்சித்திருக்கிறீர், இந்த மக்களை அம்மோனியன் கைக்கு ரட்சித்திருக்கிறீர், ஆகவே அப்படி சொன்ன மக்களை நான் என்ன செய்வோம், வெட்டி போட்டுருவோம், துண்டித்து போட்டுருவோம் என்று சொன்ன பொழுது இவன் சொல்லுகிறான், இன்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கி இருக்கிறார், நம்ம ஒருத்தரையும் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ய கூடாது என்பதுல இந்த சவுல் எவ்வளவு அழகா இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு விரோதமா பேசி இருக்கலாம், ஆனா கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்கிட்டாரு, இந்த நேரத்துல நாம் அவர்களை தீமை செய்யக்கூடாது, அவர்களை வெட்டி போடக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ரோமர் 12:17 சொல்லுகிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாது. உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி இருக்கலாம், பேசி இருக்கலாம், அவர்களை தண்டிப்பதற்கு ஏற்ற சமயம் கூட வந்திருக்கலாம், வாட்சி இருக்கலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, அவர்களை மன்னித்து மறந்து விடுவதுதான் நமக்கு நல்லது. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சொந்த சகோதரர்கள் அவ்வளவு தீமை செஞ்சாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, அப்புறம் விற்று போட்டாங்க, அவ்வளோ பாடு. விற்று போடலைன்னா தகப்ப வீட்டில் செல்ல பிள்ளை மாதிரி இருந்திருப்பார், ஆனா விற்று போட்டதுனால சிறைச்சாலையில கஷ்டப்பட்டாங்க. ஆனா கூட அவன் தன்னுடைய சகோதரர்களை குறித்து ஒன்னும் வேதனைப்படலை. கடைசியில சிங்காசனத்துல வைத்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வர்றாங்க. இன்னைக்கு இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம், இவர்களை தீமை, இவர்களை இவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், இவங்க ராஜாவுடைய பான பாத்திரத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பழி சுமத்தி வெட்டி போடுறதுக்கு நல்ல சான்ஸ். ஆனா செஞ்சானா யோசேப்பு? இல்லை, அவர்களை மன்னித்தான், அவர்களுக்கு நன்மை செய்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுலை போல நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுலுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அழகா, அவன் அழகான மனிதன், உயரமான மனிதன், எல்லா ஜனங்களுக்கும் மேலே உயரமாக இருந்தான். சகல இஸ்ரவேல் ஜனங்களும் எவ்வளோ தோளுக்கு கீழே தான் இருந்தாங்களே தவிர இவன் தான் அவ்வளோ ஹைட், சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபன், அழகான வாலிபன். அதுவும் அவனுடைய அந்த ராஜ்ய பாரத்தை அந்த அபிஷேகம் பண்ணது அவ்வளோ ஆச்சரியம். சீட்டு போட்டு கரெக்டாக இவனுடைய வாழ்க்கையில் இவன் பெயர் வந்து அவனை தூக்கி சீட்டு போடுறாங்க, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜாங்கம் வந்தது. காரணம் இவனுடைய நல்ல குணங்கள், நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. ஆனால் ராஜ்ய பாரத்தில்
அவன் அதிகமாக போக போக கர்த்தர் அவனை உயர்த்த உயர்த்த தாழ்மைக்குள்ள வரல, நிறைய தவறான காரியங்களை அவன் பண்ணிவிட்டான். இப்போ நம்ம பார்க்க போற காரியம் அவனுடைய பேட் குவாலிட்டிஸ், தவறான காரியங்கள். இதுவரைக்கும் நல்ல குணங்கள், அருமையான குணங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தவறான காரியங்கள். 1 சாமுவேல் 13:8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இதுல பாத்தீங்கன்னா 7 நாள் காத்திரு என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்க 7 நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் காத்திருக்கிறான். உண்மைதான், நல்லா காத்திருக்கிறான், கரெக்டா காத்திருந்து 7 நாள் காத்திருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ற 7 நாள் காத்திரு, நான் வந்துருவேன், வந்து ஜனங்களுக்காக நான் பலி செலுத்துவேன், அப்பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று அமலைக்கியரை நீங்கள் மடங்கடிப்பீர்கள் என்று சொன்ன பொழுது இவன் என்ன செய்கிறான், 7 நாள் காத்திருந்தான். ஆனா காத்திருந்துட்டு கொஞ்ச நேரம்தான், 7 நாள் காத்திருந்தவனுக்கு சில மணி நேரங்கள் காத்திருக்க முடியாம போச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் காத்திருக்காமல் அவன் அவசரப்பட்டு விட்டான் என்பதை நம்ம இதுல பார்க்கிறோம். அது அவசரப்பட்டு அவன் என்ன செய்தான் என்றால், 12 வாசிப்போம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுகிறார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இதுல பாருங்க, காத்திருந்தான் பெலிஸ்தரோட யுத்தம். பெலிஸ்தர் வந்து விடுவார்கள் என்று நினைத்து, இவனே நினைச்சிட்டான், நினைத்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தினால்தான் ஆண்டவர் பெலிஸ்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் என்பதை அறிந்து ஆசாரியர் தான் செய்யணும். பலி செலுத்துறது யாருடைய வேலை? ஆசாரியர் செய்கிற வேலைய இந்த சவுல் ராஜா செய்து விட்டான். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்குரிய அபிஷேகம், தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு அபிஷேகம், இன்னும் பாத்தீங்கன்னா ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம். தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசிகளுடைய வேலையை செய்வாங்க, ஆசாரியர் ஆசாரியர் வேலையை செய்வாங்க, ராஜாக்கள் ராஜாக்களுடைய வேலையை செய்வாங்க. ஆனா இந்த ராஜா, சவுல் ராஜா காத்திருந்தான், இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருப்பாரு, காத்திருக்கல. சரி, காத்திருக்காவிட்டாலும் ஜபம் பண்ணி இருந்திருக்கலாம் ஆண்டவரிடத்துல. ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான், ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலைய, பலி செலுத்துற வேலைய எப்படி செய்தானா, துணிந்து செய்தான் சொல்றான். அந்த வார்த்தை துணிந்து செய்தேன். அடுத்த வசனத்துல சவுல் சாமுவேல் சொல்லுகிறார், நீ புத்தியீனமாய் செய்தீர். ஒரு பக்கம் துணிந்து செய்தான், இன்னொரு பக்கம் புத்தியீனமா செஞ்சிட்டான். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து. இன்னைக்கு கூட அப்படிதான் நிறைய சந்தர்ப்பங்கள்ல கர்த்தர் நமக்கு கொஞ்ச நாள் காத்துரு, பொறுத்துரு, இந்த அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுத்துரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம காத்திருக்கிறோம். ஆனா காரியம் கைக்குடி வரலன்னு நினைக்கிறப்போ நாமாகவே துணிந்து ஏதாவது ஒரு விதத்துல வேற வேலையை செஞ்சிடும். கர்த்தர் கடன் வாங்காதிருப்பாயாகன்னு சொல்லி இருக்கிறாரு, ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு கண்டிப்பா அற்புதங்களை செய்வார், நம்ம காத்திருக்கிறோம். ஆனா காத்திருந்த நாம் கொஞ்ச நேரம் ஆனந்துக்கு பொழுது சூழ்நிலைகள் நம்ம நெருக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம், துணிந்து கடன் வாங்கிறோம். யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கி அதனால பல பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆமென். நம்ம துணிந்து அல்லது நாமாகவே புத்தியீனமா காரியங்களை செயல்படுத்தக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல தேவையில்லாத மற்ற மனுஷருடைய வேலையில நம்ம தலையிடவே கூடாது, ஆசாரியருடைய வேலையில நம்ம தலையிடக்கூடாது. அதே போல இன்னைக்கு ஊழியக்காரருடைய காரியங்கள்ல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மற்றவங்களுடைய அதிகாரிகளுடைய காரியங்கள்ல நம்ம போய் நுழைஞ்சி நீங்க யார் என்ன செய்யறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவருடைய வேலையை அவங்க பார்த்து கொள்ளட்டும், நம்முடைய வேலையை நம்ம பார்ப்போம் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த பணியை ஒழுங்கா செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆசீர்வாதம் தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான்.
அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இதுல நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த சம்பவம் தான், அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறா, நீ அமலேக்கியரை மடங்கடிக்க வேண்டும், அவனுடைய எல்லா பொருட்களையும் சங்கரித்து போட வேண்டும், ஆடுகள் மாடுகள் ஒட்டகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், அழிச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்றார். அப்ப இவன் சொல்றான், சாமுவேல் தீர்க்கதரிசிய பார்த்து சொல்றாரு, நான் எல்லாம் கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்றதுலயே அதுல ஒரு பொய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம், ஆடுகளின் சத்தம் கேட்குது, மாடுகளின் சத்தம் கேட்குது. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கேக்குறாரு, நான் அழிச்சு போடதானே சொன்னேன், இப்ப என் காதுகள்ல ஆடுகள் சத்தம் கேக்குதே, அது என்ன என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பலியிடும்படி கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி கொஞ்சம் ஆடு மாடுகளை தப்ப, இவர் அழிச்சு போடல, ஆனா பொய் சொல்றாரு, யாருக்காக, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி. ஆனா உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா 9 நலமானவைகளை பார்த்த பொழுது அவனுக்கு அழிச்சு போடுறதுக்கு மனசு வரல. அழகா இருக்கு, கொழு கொழுன்னு இருக்கு, இந்த ஆடு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, இதை கொண்டு போய் நம்ம தொழுவத்துல கொண்டு போய் சேர்த்துடலாம் என்று நலமானவைகளை மட்டும் அழித்து போடாமல் அவன் தப்ப வச்சான். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட என்ன சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றினேன், நம்பர் 1 போய். ரெண்டாவது சொல்றான், ஏன் இந்த ஆடு மாடுகளை வச்சிருக்கேன்னு சொன்ன பொழுது, இது கர்த்தருக்கு தகன பலி செலுத்துவதற்காக எடுத்து வச்சிருக்கிறேன் என்று பொய் சொன்னான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொய் சொல்லுகிறோமா? நிறைய சந்தர்ப்பங்கள்ல சர்வசாதாரணமா பொய் சொல்லுகிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் விரும்பாத காரியம், பொய் சொல்லுகிறவர்கள் என்ன நரகத்தில் போடப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா தேவையில்லாத பொய் சொல்லாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளும், பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்தது, கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தை. அழிச்சு போடு அப்படின்னா என்ன செஞ்சிடணும், அழிச்சு போடணும். நீ இதை செய்யாத அப்படின்னா என்ன செஞ்சிடணும், செய்யக்கூடாது, கீழ்ப்படியணும், அப்படியே கீழ்ப்படியணும். இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் நல்லது. நீ இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துறதுனால உன் ஆண்டவர் உயர்த்திருவார் நினைச்சிட்டியா, இதை விட நீ கீழ்ப்படுகிறதான் நல்லது என்று சொல்லி சொல்லுகிறதை, வான் பண்றத, நம்ம எச்சரிக்கை பண்றத பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. சவுல் கீழ்ப்படியவில்லை, ஆனா இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன். ஹலேலூயா. அப்ப எப்ப நம்ம கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னா, நம்முடைய மனதுக்கு சில காரியங்கள் அழகா இருக்கும் போது கீழ்ப்படிய மாட்டோம், உண்மைதானே? நம்முடைய கண்களுக்கு பிரியமா இருக்கும் பொழுது கீழ்ப்படிய மாட்டோம். நமக்கு பிடிக்காத காரியங்களை கர்த்தர் சொன்னார்னா நம்ம செய்யவே மாட்டோம், அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம். ஆனா நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய கண்களுக்கும் எது பிரியமா இருக்கோ, எது விருப்பமா இருக்கோ, அதுதான் நம்ம செய்வோம். ஆனா ஏவாளுடைய கண்களுக்கு அந்த பழம் எப்படி இருந்துச்சு, பார்வைக்கு அழகா இருந்துச்சு, புசிப்புக்கு இன்பமா இருக்கிறது போல தோன்றின உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்து போய் கீழ்ப்படியாமல் விட்டு விட்டான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியம் நம்முடைய கண்களுக்கு இன்பமா இருக்கா, கர்த்தர் விரும்பாத காரியம் ஆனா அது நமக்கு விருப்பமா இருக்கா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அது நமக்கு விருப்பமா இருக்கு. அன்னைக்கு சிம்சோன் சொல்லுகிறான், இந்த பெண் என் கண்ணுக்கு இன்பமானவள், விருப்பமானவள். உண்மையிலே இந்த சிம்சோனை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்தார், பெலிஸ்தியரை அழித்து போட. ஆனா அந்த பெலிஸ்திய பெண்ணை பார்த்து இவன் சொல்றான், எல்லாரையும் அழிச்சு போட்டுருவேன், ஆனா எனக்கு யார் தேவை, இந்த பெண் மட்டும் தேவை. ஏனென்றால் இவள் என்னுடைய கண்களுக்கு விருப்பமானவளா இருக்கிறாள். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கு, நம்முடைய இருதயத்துக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கு, நம்முடைய மனதுக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கு, கர்த்தர் சொன்னா அது எவ்வளவு விருப்பமா இருந்தாலும், எவ்வளவு நல்ல காரியமா இருந்தாலும் அழிச்சு போடணும்னா அழிச்சு போட்டுறணும். ஆமேன். கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆமேன். ஹலேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய
நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சுயம் மேலோங்க கூடாது, சுயத்துக்கு முதலிடம் கொடுக்க கூடாது. நம்முடைய மனது மாமிசம் விரும்புகிற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கவே கூடாது. எல்லாவற்றையும் நாம் அழித்து போட்டு முற்றிலும் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹலேலூயா. இந்த சவுல் முதல்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியும்தான், ஆடு மாடுகளை கழுதைய தேடிட்டு வானா கீழ்ப்படியும்தான். ஆனா இங்க பாருங்க, கீழ்ப்படியல. தேவ மனிதன் சொல்லுகிறான், அந்த தேவ மனிதனை சந்திக்க போகும்போது காணிக்க கொடுக்காம எப்படி இந்த மனிதனை நான் பார்க்க முடியும் என்று அவ்வளவு கனம் பண்ணினா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பதவி வந்த பிறகு, பணம் வந்த பிறகு, மக்கள் ஒரு பக்கம் நம்ம கூட இருக்கிறாங்க என்று தெரியும் போது, ஒரு பொசிஷன் வந்த பிறகு நம்ம அதே கீழ்ப்படுதல் இருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல் தான் மேற்படிக்கு வழி. ஆமென். கீழ்ப்படிய 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 தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தீர்மானம் பண்ணிருங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ பைபிள் வாசிக்கும் பொழுது, அல்லது இப்படி கூட்டங்களுக்கு வரும் பொழுது, அல்லது ஆலயத்துக்கு போகும் பொழுது, என்னை கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். 10% வச்சுட்டு 90% கீழ்ப்படுகிறேன் இல்ல, 100% கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இதுல பார்க்கிறோம், கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான், தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். அப்போ என்ன அர்த்தம், அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்துருச்சு. ஆரம்பத்தில் அவ்வளோ தாழ்த்தினான், ஐயோ நான் பென்யமின் குடும்பம் அல்லவா, சின்ன குடும்பம், எல்லாரும் விட அற்பமான குடும்பம், இவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, நான் சின்னவனாச்சே, அற்பமான கோத்திரமாச்சே என்று தன்னை தாழ்த்தினான். ஆனால் பதவி வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற காரியம், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான், தனக்கு நாட்டினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல நம்மை மகிமைப்படுத்துகிறோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்னைக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்யும் பொழுது, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் நம்ம சொல்றதில்ல, நான் ஜெபித்தேன், நான் உபவாசம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு இப்படி அற்புதத்தை செய்தார், நான் நான் நான், இதெல்லாம் நமக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டுகிற காரியம். அதை விட்டுட்டு எவ்வளோ அற்பமான எனக்கு, ஒன்றுக்கும் உதவாத என்னை கத்தர் இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, இவ்வளவு அழகா என்னை நடத்துகிறாரே, கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நாம் எப்பொழுதும் ஜெயஸ்தம்பம் நாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருமுறை நேபுகாத் நேச்சார் அவன் சொல்றான், வல்லமையும் நான் இந்த இந்த ஒரு பெரிய அரண்மனையை பார்த்து விட்டு இது என்னுடைய வல்லமை பிரதாபத்துக்கு என்று பராக்கிரமத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் கீழே விழ தள்ளப்பட்டான். பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது நம்ம சிதறி போகாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு கட்டடத்தை கட்டுவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம், ஒரு கோட்டை கட்டுவோம், நல்ல எண்ணம், மக்கள் சிதறி போகக்கூடாது. ஆனா கடைசியில் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம இந்த பாபேல் கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். யாருக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி வந்து பாஷையை சிதறடிக்க பண்ணி அவர்கள் எல்லாரையும் சிதறி போக பண்ணினார். எப்பெல்லாம் பெருமைப்படுகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து அவர் அழிக்கிற தேவனாய், அதம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது ஆரம்பத்தில் இருந்த அதே தாழ்மை, ஆரம்பத்தில் இருந்த அதே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே போக முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம், 1 Samuel 18:9. 1 Samuel 18:9. அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். காய்மகாரமாய் பார்த்தான் அன்னால் முதற்கொண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 17 Samuel 17:3 தாவீது சிறுவனாக இருந்தாலும்
இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தின அந்த கோலியாத்துக்கு முன்பாக சென்று கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினான். சவுல் கூட யுத்தத்துக்கு போக முடியல, அவனே பயந்து போய் இருந்தான். ஆனா இந்த தாவீது சிறுவனா இருந்தாலும் ஒரே ஒரு கவன்கல்லை வைத்து அந்த கோலியாத்தை வெட்டி போட்டான். அப்ப அவன் வெட்டி போட்டதுனால எல்லா மக்களும் தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட்டு பாடினார்கள். இதை கேட்ட உடனே, அது வரைக்கும் நினைச்சிருப்பான் பரவாயில்ல இந்த தம்பி என்ன செஞ்சிட்டான், ஒரு பெரிய வெற்றி நமக்கு தேடி தந்திருக்கிறான் என்று நினைத்தாலும், அந்த நாள் அந்த பாட்டு சத்தம் காதுல கேட்ட உடனே தாவீதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுக்கறாங்க, எனக்கு 1,000 தான் கொடுத்தாங்களே என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு அவனை காய்மக்காரமாய் பார்த்தான். காய்மக்காரமாய் நன்மை செய்தான், ஆனா அவனுக்கு பதில் நன்றி செய்யல, அவனை ஒடுக்கினான். எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல முறை ஈட்டியை எரிஞ்சி கொன்று போட பார்த்தா வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவனை கட்டிலோட தூக்கிட்டு வந்து அவனை கொன்று போடுங்கன்னு சொன்னா, இன்னும் அவன் ஓடி அவனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சா கூட விடல, சவுல் விடல, துரத்தி 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 அவனை பிடிப்பதற்காக பாய்ந்து கொண்டே தன்னுடைய ராஜபார காலத்தின் பாதி நேரத்தை தாவித பிடிக்கிறதுலயே இந்த சவுல் என்ன செஞ்சிட்டான், செலவழித்து போட்டா என்பது நமக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சவுல போல இருக்கிறோமா? நமக்கு நன்றி மறவாம இருக்கிறோமா? நமக்கு நன்மை செய்தவர்களை அவர்களுக்கு தீமை செய்ய நம்ம விரும்ப, தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறது ஒரு கேட்டகரி, ஆனா நன்மை செய்யறவங்களுக்கு தீமை செய்யறாங்களே அது ஆண்டவருடைய பார்வையில மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். ஆகவே இன்றைக்கு இந்த சவுல் போல அல்ல, ஆண்டவரே நான் நன்றியுள்ள ஒரு மனிதனாய், பிறரை நேசிக்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். கடைசியா ஒரு வாரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். 1 சாமுவேல் 28:7. 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்து போனார். அதன் பிறகு யாரிடத்துல போய் என்ன செய்வது என்று இவனுக்கு தெரியாமல் கடைசி நாட்கள்ல குறி கேட்க போனதை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் கொஞ்சம் நம்ம செஞ்ச காரியங்களெல்லாம் திரும்பி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு கத்தரை தேடி இருந்தா கத்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுத்துருப்பார் இல்லையா? ஆனா இவன் கத்தரை தேடல, ஆனா குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி போனான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் கர்த்தரை தேடி இருந்தான். ஆண்டவரே இவ்வளோ காலம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க என்று கர்த்தரை தேடி இருந்தா, கர்த்தருடைய ஆலயத்தை தேடி இருந்தா, ஆலயம் அந்த நாட்கள்ல கிடையாது, ஆனா கர்த்தருடைய சமூகத்தை அவன் தேடி இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் ஒரு இரக்கம் பாராட்டி இருப்பார். ஆனா அதை விட்டுட்டு குறி சொல்றவங்களை தேடி போயிட்டான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கொள்றவங்க கூட குறி பார்க்கறாங்க, நாள் பார்க்கறாங்க, சமயம் பார்க்கறாங்க, நேரம் பார்க்கறாங்க, நல்ல காலம் பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம இவனை சவுலை நம்ம பின்பற்றக்கூடாது. குறி கேட்கறது, தேவையில்லாத காரியங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா! நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடி போக வேண்டும். சூழ்நிலை சாதகமா இருந்தாலும், சூழ்நிலை பாதகமா இருந்தாலும், கர்த்தரை தேடி போகும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார், மன்னிப்பை கொடுக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை, சவுலை விட சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஆரம்பம், ஆச்சரியமான ஆரம்பம், ஒரு கிராண்ட் பிகினிங் என்று சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பேட் என்டிங். கடைசியில் அவன் யுத்தத்துக்கு போய், அவன் யுத்தத்தில் அவன் ஈட்டி எதிராளி அவனை ஒரு ஈட்டியை வச்சு குத்தி கீழே விழுந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஐயோ எதிராளி கையில் விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி தானே ஒரு ஈட்டியை நட்டு வச்சு திரும்ப அதில் விழுந்து அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ராஜா, கழுதையை தேட போனவனை ராஜாவாய் கத்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! சாதாரண ஒரு மனிதனை
ராஜாவாய் தேடமாட்டினார். தாழ்மையான மனிதனை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு கட்டம் ஆசீர்வாதம் வந்த பொழுது, உயர்த்தப்பட்ட பொழுது அவன் பழச மறந்துட்டு வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறினதுனால அவன் ராஜாவாய் இராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சவுலை தள்ளி போட்டார். ஆமென். அவனை தள்ளி போட்டு அந்த ராஜ்யபாரத்தை வேறொருவனாகிய தாவீதுக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது, ஆனா முடிவு எப்படி இருக்கிறது. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். இந்த சவுல் ராஜாவுக்கு ஆரம்பம் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு, ஆனா முடிவு ரொம்ப பேடா இருந்துச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு காரணம் அவன் ஆரம்பத்தை மறந்துட்டான். ஆரம்பத்தை மறந்துட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை ஒரு நாளும் நீங்க மறந்து போகாதீங்க. எவ்வளவு தாழ்மையில் இருந்த என்னை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை அல்லவா என்று அவரையே நீங்க உயர்த்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தவறான காரியங்கள், நல்ல காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பவும் ஒரு முறை வீட்டில் போய் படித்து பாருங்க. அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹலேலூயா. அடுத்த வாரம் நமக்கு சில்ட்ரன் கேம்புக்கு முந்தின சில்ட்ரன் கேம்ப் அன்னைக்கு மாலையில் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். அதில் இன்னொரு ராஜாவை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த மாதம் 1.5 மாதமாக நம்ம கிட்டத்தட்ட ராஜாக்களை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம எல்லாம் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தன்னை தாழ்த்தி அவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை கனமணினா, ஆனால் உயர்வு வந்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பொழுது தன்னை ஆசீர்வதித்த தேவனை மறந்து போனான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. ஏசப்பா, என்னை தாழ்த்துகிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன் அல்லவா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சவுளுடைய தவறான காரியங்கள் எங்களுக்கு வேணா ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொந்தமையா அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையில்லாத பாவங்கள் உள்ளத்துல அழித்து போட மனதில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்தா இப்ப ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். அப்பா, எங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கட்டும், எங்களுடைய உள்ளத்தை விட்டு எடுத்து போட்டுருங்க. ராஜா, நீர் விரும்பாத அசுத்தங்கள் எனக்குள்ளே வேண்டாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் திரும்பவும் அந்த பாடலை நம்ம பாடுவோமா? ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா,
அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, சவுல் ராஜாவுக்குள்ள காணப்பட்ட நல்ல குணங்கள் எங்களுக்குள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. அதே நேரத்துல வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத ஸ்வாவங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், இவை எல்லாவற்றையும் எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. எங்களுடைய உள்ளம், உடல் எல்லாம் ஆண்டவரே கபடற்றதாய் பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அந்த சவுல் ராஜா ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள்ல நல்லவனா இருந்தா கூட ஒரு பெருமை அவனை கீழே விழ தள்ளிருச்சு ஆண்டவரே. எங்களுக்குள்ள பெருமை வேண்டாம் ஆண்டவரே. தேவையில்லாமல் பொய் சொல்லுகிற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழித்து போட மனதில்லாமல் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. நீ சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்படுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நீ அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டாதபடி உமக்கு ஜெயஸ்தம்பம் நாட்ட கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத மனிதர்களை நாடி தேடாதபடிக்கு உம்மை தேடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அதே விசுவாசம், ஆரம்பத்தில் இருக்கிற அதே ஆண்டவரே நல்ல குணங்கள், தாழ்மை, இவை எங்களிடத்திலே கடைசி வரைக்கும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. தேவையில்லாத போராட்டங்கள் இவர்களை தொடாதபடி வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பங்களிலே மகிமையான காரியங்களை செய்யுங்க. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இங்க வந்திருக்கிற ரெண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.